फ्रेंड्स इनकी पाती नम्बर चेनल रोमे सूपरान तेजा चटनी अत पाती पासीपरी वो दोश से रोम टेस्टर वासन वे लवल नंब वो एमें पासीपरपल पोंटा वो टेस्ट नल्कर सो इनकी पाती रोमे टेस्टा रोम वासनो पासीपरप दोशा से रोम नलोड़ा चटनी रोम सूपरान कामेशनो से सो मरकाम ट्राई पन्नेंगा ट्राई पन्नी एप्पडी इरुक्कु कमेंट पन्नेंगा वांगा वीडियो कुल्ला पोयिडलाम फ्रेंड्स वेलकम माय चैनल श्री कुकिंग समयल इसी இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி நம்மளோட சேனல்ல வருது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு தோசை தேங்காய் சட்னியை தான் செய்ய போறேன் குழந்தைங்க வந்து அதிகமா பருப்பு கொட்டை இதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க இது மாதிரி ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स इनकी पाती ना वो पासीपरपेड़ पासीपरप नम्बर कुाल टेस्ट नल्दा रोम टेस्टिया क्रिपिया और दोश रेसिपी नम पाकपो इतनी ना और टम्लर अल्वक पासीपयुर् अत टम्लर अरे टम्लर अल्वक पाती पचरी ए अतः टम्लर कॉल टम्लर अल्वक उल्तम परपोड़ वंदम कुछ सेतकल पाती इतर मूण ना टाइम ना वाश् पड़े इोड़ तर से कुछ मूण मण नरपोल ना उ फ्रेंड्स इन इतनी करेक्टा ना वो रे मेल उ पाती ना बफिया ऊरी वन इंब अरे पाती और अंजल आल पू ना वो स्किन रिमूव पड़ी अद्कल अतमारी कर पचम ना वो आचम रोम चिना आेतरक अतर चुं इंजी वो ना पड़ पड़िया कट पड़ी सेतको और चिना तुंडे ना वासन गम गमन इतमी सेत अरेचना सेतुक अतम करवपुर सेतको नम्ब ऊरा वक अरसम पर्पूँ सेतुकल उप सेक कुछ तनी सेको ना वो कुछ ना साफ्टा अरे वरण तनी से अरेचिकल फ्रेंड्स अवलोदा पांग इतक ना साफ्टा अरे इधर बउल को मतिकल इन कुछ अरे अत ना अरे ना फर्स्ट वो मिगाल अरेचदा अब कुछ ग्रीन आदमी वह कुछ येलोवर अवलोदा विसम कर वे ना मिक्स पड़ो नम्ब ते सेव उपल आलरे सेताची वासने पाती सूपर इन ना मिक्स पड़ी एल मिक्स पड़िया वे ना कुछ तेजा चटनी रेडी पड़ेल इो चटनी रेडी पड़े पाती ना वो कल मूड़ अल्वक वो चिना चिना कट पड़े तुव्य सेतुकल पुड़ा ना कट पड़ी से सीक्रम अरे पटो कुछ कुरक टेस्ट नल्को अभी ना चिना चिना कट पड़ी सेतुक अतोड़ कड़ला कुछ सेतुक अब सेको रोम ईसिया अरेक चटनी पाती मेल स्किन मट रिमूव पड़ी अंजु पू सेक ना वो अंजु पचम ए रोम कुटी कुटी अंज नम्ब उड़कल ऐन अरेपो अब निकोल कुछ नम्बर इप्ली उड़चिपोटकल सीकर अरे पटो कुछ तनिया सेतुक अंजुम करवपिल सेक अटनी देव उ सेतुकल वो ते वि ना वो चटनी पद अरे को नम्बर चटनी अरे को रोमे टेस्टा अरे कुछ कुरकुपा सापड़ नल्कन कुरकुप अरेचर नान चटन और पात्र मतिकल मतलब कुछ मिक्सि जार चटनी कुछ लेटा ते ऊती ना मारे अलसी नम्बर सेतुकल अवलोदा चटनी रेडी आई चिना और तालीपा चटनी की
சட்னி தாளிப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதோட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகமும் போட்டிருக்கேன். கடுகு நல்லா உடைஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பிலை. இப்போ எல்லா பொருள்களும் இந்த சட்னியோட சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அந்த சட்னியோட பச்சை வாசனை போகும். அதனால் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சட்னி ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தவா வச்சுருக்கேன். தவா சூடானதும் நல்லா ஒரு வெங்காயம் வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. வெங்காயம் வச்சு தவா தேய்ச்சோன்னா தோசை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் எடுக்க ஈஸியாகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே வெங்காயம் வச்சு தேய்ச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கும் கீழே அந்த டேஸ்ட்டு வெங்காயோடு பொரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெங்காயம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் பாசிப்பருப்பு மாவு வந்து இப்போ நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். பாசிப்பருப்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு மூணு டைம் ட்ரை பண்ணோடனே என்னோடய பாப்பா வந்து அடிக்கடிக்கு கேட்கும் இது டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம தோசை ஊற்றிடலாம். இது வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது அப்படியே ஊற்றுறேன். ஸோ கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணியாகவும் எடுத்துக்கலாம். தோசையும் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக வரும். இதை சுற்றி பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய்யை சுற்றி விட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நெய் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா ஓரளவுக்கு வந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மாறினால நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் வேகணும். அதனால் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் அப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். தோசை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை விட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம் நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு தோசை. ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு தோசையும் அண்ட் தேங்காய் சட்னியும் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ், ஐ ரிக்வஸ்ட். ஸோ அடுத்து நல்ல ஒரு புதிய ஒரு ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.